உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர், திரைப்படத்துறையில் பெரிய பேர் வாங்கி கொண்டிருக்கிற நமது தங்கர் பச்சான் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். தங்கர் பச்சான் அவர்கள் பயோகிராஃபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் அவருடைய பர்சனல் டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உலக மக்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா, அவர் ஒரு டைரக்டர். அவர் 1962 வருடம் ஜனவரி மாதம் 1 பிறந்தார். அவருக்கு தற்போதைய வயது என்னன்றது நீங்களே கல்குலேட் பண்ணி பாருங்கள். அவர் பிறந்த இடம், அவர் வந்து இன்னொன்று டைரக்டர் மட்டும் இல்லை, டைரக்டர், ஆக்டர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் நாவலிஸ்ட்டும் கூட. அவர் பிறந்த இடம் பத்திரக்கோட்டைன்ற இடத்துல, பன்ருட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ், அந்த இடத்துல தான் வந்து பிறந்தார். இது கடலூர் மாவட்டத்துக்குள்ளே வருது. கடலூர் மாவட்டம்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி. சின்ன பணிக்கஞ்சம் பாளையம் சப் ஆஃபீஸ் இருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக்டில். இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, கடலூர் வந்து ஹெட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோடய பின்கோடு வந்து 607102, அதில் தான் வந்து வரும். இவரை பற்றி மேலும் சொல்லப்போனால், தங்கர் பச்சான்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் டைரக்ட் பண்ண படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக தெரியுது. ஃபஸ்ட்டு படம் இவர் டைரக்ட் பண்ணுறது 2002 அழகி அப்படின்னு சொல்லி பார்த்திபன் நடித்த படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணுறார் 2002. அதுக்கப்புறம் சொல்ல மறந்த கதை அப்படின்னு சொல்லி சேரனும் ரதியும் நடித்த படம். மூன்றாவதாக தென்றல் அப்படின்னு ஒரு படம் 2004. 2002 ரெண்டு படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு. 2004 பார்த்திபனி உமாவையும் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க, என்னென்னா தென்றல் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படின்னு சொல்லி ஒரு படம் 2005. தங்கர் பச்சான் வந்து நவ்ய நாயரை வச்சு ஒரு படம் இயக்குறார், சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி. அதுக்கப்புறம் 2005 ஒரு படம் தான், 2004 ஒரு படம், 2007 திரும்பவும் ரெண்டு படம் அவர் வந்து டைரக்ட் பண்ணுறார். யாருன்னா நாராயண், ஸ்னேகா, சீமான், இவங்க மூணு பேரும் அந்த பள்ளிக்கூடம் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபில்ம் அவார்டு அவருடைய ஒரு பெஸ்ட் டைரக்டருக்கு அவார்டும் வந்து வாங்கி தந்திருக்கு. அதுக்கப்புறம் 2007 இவர் எழுதிய நாவல் இருக்கு இல்லையா, அந்த நாவல் வந்து 9 நோட்டுன்னு சொல்லி ஒரு நாவல், அதில் சத்யராஜ் அந்த அர்ச்சனா இவங்க வந்து நடித்த 9 அப்படின்ற படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணுறார். ஆக பள்ளிக்கூடமும் 9 ரெண்டு படம் வந்து 2007 வந்து இவர் டைரக்ட் பண்ணி வெளியிடுறார். அதுக்கப்புறம் அம்மாவின் கைபேசி அப்படின்னு சொல்லி ஒரு படம் 2012. அதில் சாந்தனு பாக்கியராஜும் இனியாவும் நடிச்சிருக்காங்க. 2012 அதாவது ஃபஸ்ட்டு 2002 அழகி, சொல்ல மறந்த கதை, ரெண்டு படமுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் படம்.
ரெண்டு படமே நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிரமாதமான படம். அதுக்கப்புறம் தென்றல்னு ஒரு படம், அதுக்கப்புறம் 2005 சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படின்னு சொல்லி ஒரு படம், 2007 பள்ளிக்கூடம் 9 ரூபாய் நோட்டு, பிரமாதமான படங்கள். 2005 அப்புறமா 2012 5 வருஷம் கழிச்சு அம்மாவின் கைபேசி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2017 களவாடிய பொழுதுகள், மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இன்னொரு படம், பிரபுதேவா பூமிகா சாவ்லா இவங்க ரெண்டு பேரும் நடித்த அந்த படம். ஸோ 2002 ரெண்டு படம், 2004 ஒரு படம், 3, 2005 ஒரு படம், 4, 2007 ரெண்டு படம், 6, 2012 ஒரு படம், 8, 2017 களவாடிய பொழுதுகள் பிரபுதேவாவும் பூமிகா சாவ்லாவும் நடித்தது ஒரு படம். 2, 3, 4, 5, 6, 7, 8 படம் வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 2017 அப்புறமா 5 வருஷம் கழிச்சு 2023 இந்த வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதில் யார் நடிக்கிறாங்கன்னா யோகி பாபுவும் கௌதம் மேனனும் நடிக்கிறாங்க. இதை எதை தழுவி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நான் செய்திகள்லையும் பார்த்தேன், பேப்பர்லேயும் படித்தேன். அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றத பற்றியும், வாழ்க்கை எப்படி மாறி போச்சு அப்படின்றத பற்றியும் தான். கருமேகங்கள் களைகிறது களைகின்றன, கருமேகங்கள் களைகின்றன அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து இப்போது எடுத்துக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, குயிக்காக இந்த வருஷமே வெளியிடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் ரிலீஸ் டேட்டு வந்து நம்ம அறிவிக்கலை. தயவு செஞ்சு இவர் இலக்கிய படங்கள் அத்தனையும் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஒரு ஒரு படமாக போய் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான செய்தி. குடும்பம்னா அதில் வந்து எப்படிப்பட்ட சிக்கல்களை எப்படி வந்து தீர்க்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார், ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருப்பார். நீங்களும் அதை பார்த்து மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆக்டர், அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, பள்ளிக்கூடம், அம்மாவின் கைபேசி, மெர்லின் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதோட ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபராக வந்து அவர் ஒர்க் பண்ணிக்கிறார், அதாவது ஒளிப்பதிவாளராக. எப்பிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1990 அவர் வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறார். மலைச்சாரல் அப்படின்ற படத்தில் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் தர்மசீலன், மதுமதி, அது தொடர்ந்து அப்படியா தொடர்ந்து ஒரு ஒரு படமாக வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு வரார். சினிமாட்டோகிராஃபரா முகமேல் வெட்டை பாரு நாட்டை பாரு, மலப்புறம் ஹஜி மோகன்யா ஜோஜி மலையாளத்தில் ஒரு படம், அதுக்கப்புறம் வான்மதின்னு ஒரு படம், வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு ஒரு படம், கருவெல்லாம் பூக்கள் கருவேளம் பூக்கள் அப்படின்ற ஒரு படம், நான் தான் தப்பாக படிச்சிட்டேன், தென் காதல் கோட்டை அதுலேயும் அவர் தான் ஒளிப்பதிவாளர், அதுக்கப்புறம் காலமெல்லாம் காதல் வாழ்க, தென் காதலே நிம்மதி, அதுக்கப்புறம் ஹிந்தி படத்தில் சிர்தும் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதில் ஒளிப்பதிவாளராக வந்து அவர் செயல்படுறார். மறுமலர்ச்சி அந்த படத்துலேயும் அவர் தான் ஒளிப்பதிவாளர். கண்ணெதிரே தோன்றினாள் அந்த படத்துலேயும் அவர் தான் ஒளிப்பதிவாளர். இது 1999 கனவே களையாதே, அதுக்கப்புறம் கல்லழகர் அப்படின்னு ஒரு படம் விஜயகாந்த் நடித்தது, தென் உன்னுடன் அப்படின்னு ஒரு படம் 1999 வெளியானது. இது
சரியா, முரளி கௌசல்யா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரதி, பாரதின்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா, இளையராஜா இசையமைப்பில் 2000 வந்தது, அதுலேயும் அவர் தான் ஒளிப்பொழிவாளர். கண்ணுக்கு கண்ணாக 2000 வந்து வெளியானது, அதுவும் ஒளிப்பதிவாளர் வந்து அவர் தான். ஜேம்ஸ் பாண்டு அப்படின்னு ஒரு படம், அதுலேயும் அவர் தான் ஒளிப்பதிவாளர். குட்டின்னு ஒரு படம் வந்தது, பாண்டவர் பூமின்னு ஒரு படம் வந்தது, பெரியார்னு ஒரு படம் வந்தது. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து ஒளிப்பதிவாளர், அதாவது ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் இவர் எழுதிய நாவல் பார்த்திங்கன்னா 9 ரூபாய் நோட்டு 1996 வந்து எழுதியிருக்காரு. அம்மாவின் கைபேசி வந்து 2009 வந்து அவர் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸில் வெள்ளை மாடு, கொடி முந்திரி, இசைக்காத இசைத்தட்டு, இப்படியாக வந்து அந்த படத்தை வந்து அவர் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கார். ஸோ தயவு செஞ்சு தங்கர் பச்சான் படம் வந்தால் யாருமே வந்து விட்டுறாதீங்க. அவரை மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணுறவங்க இந்த உலகத்தில், அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே இல்லை. அவருக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி வச்சுருக்காரு. கண்டிப்பாக புதுசாக யார் பார்த்தாலும் அவருடைய படத்தை திரும்ப பார்க்கணுன்னு தோணும். இது உண்மை, சத்தியமும் கூட. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மற்றவங்களுக்கும் நீங்கள் புத்தி சொல்ல ஆரம்பிச்சுருங்க, தானும் அவருடைய வழியை கடைபிடிக்க ஆரம்பிச்சுருங்க. நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க. அவர் படம் முழுக்க நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருப்பார். அவர் டைரக்ட் பண்ண படத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சினிமாட்டோகிராஃபர் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் அது வேறு விஷயம். அவர் டைரக்ட் பண்ண படத்தை, அவர் டைரக்ட் பண்ண படம்லாம் எதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன். அழகி, சொல்ல மறந்த கதை, தென்றல் 3, சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி 4, பள்ளிக்கூடம் 5, 9 ரூபாய் நோட்டு 6, அம்மாவின் கைபேசி 7, களவாடிய பொழுதுகள் 8, இப்போ வரப்போகிறது புதிய படம் கருமேகங்கள் களைகின்றன. அந்த டைட்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட டைட்டில் வச்சுருக்காருன்னு சொல்லி. அவர் செலக்ட் பண்ணுற டைட்டில் அத்தனையும் ஓஹோன்னு ஓடிடும். ரொம்ப வெற்றிகரமான படத்தை கொடுக்குறாரு. எந்த ப்ரொடியூசரும் வந்து கஷ்டப்பட்டதா தெரியல. எல்லா படமும் வந்து வெற்றிகரமான படமாக தான் இருக்குது. அதில் ஒரு சில படம் ஆரம்பத்தில் எடுத்தது வந்து அது சமயம் வந்து அவருக்கு கை கொடுன்னு சொல்லலாம். பட் ஆனால் எல்லா படமும் பயங்கரமான ஒரு போராடி வெற்றி பெற்ற படம் தான். ஆரம்பத்தில் ஓடலாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவ்வளோ பிச்சுன்னு போச்சது. அவ்வளோ பிரமாதமான படங்கள்லாம் வந்து இந்த 8 படத்தையும் பண்ணிட்டார். ஸோ தயவு செஞ்சு அவருடைய படம் வந்தால் கருமேகங்கள் களைகின்றன. நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்த்து மகிழுங்கள். பிறருக்கும் அவ்வாறே உதவிடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது உங்கள் KPN. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணில் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம் ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.